ஊரடங்கு தளர்வால் 23 மாவட்டங்களில் திங்கட்கிழமை முதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் அவற்றை தூய்மை செய்ய தயார்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, தேனி, கடலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் பேருந்து சேவைகளுக்கு அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் 50% பயணிகளுடன் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதையொட்டி விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பேருந்துகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. ஊழியர்கள் பேருந்தினுள் கிருமி நாசினி தெளித்தனர். பின்னர் அனைத்து பேருந்துகளையும் இயக்கி பரிசோதித்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனைகளில் அரசு பேருந்துகளை இயக்குவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பயணிகள் கூட்டம் அதிகமுள்ள வழித்தடங்களில் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரி, ஓசூர், திருப்பத்தூர், வேலூர் பகுதிகளிலும் பேருந்துகள் திங்கட்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளன. இதற்காக அங்குள்ள பணிமனைகளில் சுமார் 50 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்கனவே பேருந்து சேவை தொடங்கியுள்ள நிலையில் திங்கள் முதல் கூடுதலாக 23 மாவட்டங்களில் பேருந்து சேவை தொடங்குகிறது. அந்த வகையில் 27 மாவட்டங்களில் 9333 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு என 4 மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை முதல் வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. ஆலயங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தடுப்பு கட்டைகள் போடப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்க 2 மீட்டர் இடைவெளியில் கோடுகள் வரையப்பட்டுள்ளன. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கிருமி நாசினி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விமானப்படை தள தொழில்நுட்ப கட்டடத்தில் வெடிகுண்டு வெடித்தது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேரில் விசாரணை நடத்துகிறது. இது இந்தியாவில் ட்ரோன்கள் மூலம் நடைபெற்ற முதல் குண்டுவீச்சு தாக்குதல் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையத்தின் விமானப்படை தளத்தில் தொழில்நுட்ப பகுதியில் உள்ள கட்டடத்தில் அதிகாலை 1:37 முதல் குண்டு வெடித்ததில் மேற்கூரை சேதமடைந்தது. அடுத்த 5 நிமிடங்களில் மற்றொரு குண்டு தரைப்பகுதியில் வெடித்தது. இதில் 2 காயமடைந்தனர். அப்பகுதியை பாதுகாப்பு படை சீல் வைத்துள்ளனர். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் தடயவியல் வல்லுநர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்துள்ளனர். நிகழ்விடத்தில் காவலர்களும் பாதுகாப்பு படையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமான 2 பிடித்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். பாதுகாப்பு படை தளவாடங்கள் எதுவும் சேதமடையவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனிடையே ஜம்முவில் உள்ள நோர்வால் பகுதியில் 5 கிலோ வெடிபொருட்களுடன் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி ஒருவர் பிடிபட்டுள்ளார். விமான நிலையத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்தியாவில் இது முதல் ட்ரோன் தாக்குதல் என பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விமானப்படை தளம் உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு முகமையினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக UAPA சட்டப்பிரிவு 16 மற்றும் 18 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவுடன் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் விக்ரம் சிங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு நிலவரத்தை விசாரித்துள்ளார். இதனையடுத்து விக்ரம் சிங் மற்றும் மூத்த விமானப்படை அதிகாரி ஒருவர் காஷ்மீர் விரைந்துள்ளனர். ஏற்கனவே பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு ஆளான பதான்கோட் மற்றும் அவந்திப்பூர் விமானப்படை தளங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பு வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர்.
ஜம்மு விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்டது ட்ரோன் தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் இந்தியாவில் நடத்தப்படும் முதல் ட்ரோன் தாக்குதலாகும். 5 முதல் 6 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களும் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீரின் டிஜிபி தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் கொரோனா பரிசோதனை என கூறி விஷ மாத்திரை கொடுத்து 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. 7 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கேட்டதற்காக பக்கத்து வீட்டுக்காரரே ஆள் வைத்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருமாள்மலை கேஜி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பண்ணன். விவசாயியான இவர் குடும்பத்தினருடன் பண்ணை வீட்டில் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு அருகில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த குடியிருப்புகளும் இல்லை. நேற்று இவரது வீட்டிற்கு வந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு முன்பு மாத்திரை ஒன்றை சாப்பிட வேண்டும் எனவும் கூறி மாத்திரையை கொடுத்துள்ளார். அதனை கருப்பண்ணன், அவரது மனைவி மல்லிகா, மகள் தீபா மற்றும் தோட்ட வேலைக்கு வந்த குப்பம்மாள் ஆகியோர் சாப்பிட்ட நேரத்தில் 4 பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் கருப்பண்ணனின் மனைவி மல்லிகா உயிரிழந்தார். மீதமுள்ள 3 கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கருப்பண்ணனின் மகள் தீபா மற்றும் குப்பம்மாள் இன்று உயிரிழந்துள்ளனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் கருப்பண்ணனின் பக்கத்து பண்ணையைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் திட்டமிட்டு கொலை செய்துள்ளது தெரிய வந்தது. கல்யாண சுந்தரத்திடம் தான் வழங்கிய 7 லட்சம் ரூபாயை கருப்பண்ணன் வட்டியுடன் திருப்பிக் கேட்டதால் ஆத்திரமடைந்த அவர் தனது நண்பர் சசியுடன் இணைந்து கொடூர செயலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள கல்யாண சுந்தரம் நேற்று சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பாவி போல போலீசாருடன் பேசியதுடன் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். எஸ்பிஐ ஏடிஎம்களில் நூதன முறையில் பணத்தை திருடிய வழக்கில் ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். தமிழகம் முழுவதும் 21 ஏடிஎம் மையங்களில் பணம் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை நகரில் கடந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பணம் டெபாசிட் இயந்திரங்களுடன் கூடிய பாரத் ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையங்களில் சிலர் பணம் எடுப்பது போல சென்று 45 லட்சம் ரூபாயை திருடியுள்ளதாக புகார்கள் வந்தன. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் வடமாநில கும்பல் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியானா மாநிலத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்தனர். இதில் அமீர் அர்ஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமீர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவரது உறவினரான விரேந்தர் கைது செய்யப்பட்டார். விரேந்தரை விமானம் மூலம் போலீசார் இன்று சென்னைக்கு அழைத்து வந்தனர். தரமணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் ஒருங்கிணைந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னையில் 15 இடங்களில் பணத்தை திருடியதோடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 இடங்களிலும் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் தலா 1 இடத்திலும் குற்றச்செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருடப்பட்ட பணத்தில் 20 லட்சத்தை தரமணியில் உள்ள கொட்டாக் வங்கி டெபாசிட் ஏடிஎம் மூலமாக அமீரின் தாயார் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் அனுப்பியது தெரிய வந்துள்ளது. கொள்ளை கும்பலின் தலைவனாக சதகதுல்லா கான் செயல்பட்டுள்ளதை தனிப்படை போலீசார்